Hey guys, in this video, Realme T300 plus CMF Buds and then Redmi Buds 5C. In the 3 TWS Earbuds, comparison now on the Pakapuru. So, 3 Earbuds are dishum. So, first one is the music experience. So, this is already the review videos. So, now we have the ranking. So, first one is the music experience, Realme T300 version. And the two are both CMF Buds and Redmi Buds 5C. Actually, Redmi Buds 5C விட CMF Buds ல வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வால்யூம்லாம் அதிகமா தான் இருக்கும். ஆனா Redmi Buds 5C ல அந்த சவுண்ட் ரிப்ரொடக்ஷன்ல அந்த டோன் வந்து அப்படியே ஒரு நேச்சுரலாவே வந்து இருக்கும். பட் CMF Buds ல அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ஸ்டேஜிங்ல சோ வோக்கல்ஸ்க்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கான செப்பரேஷன் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதுல Redmi Buds 5C கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது Redmi Buds 5C ல நல்ல ஒரு என்ஜாயபிளா தான் இருக்கும். ஆனா ஓவரால் வால்யூம் ஒரு கரெக்டா ஒரு ஹை வால்யூம் இருக்கும். பட் ரொம்ப வெரி ஹை இருக்காது. அண்ட் அதே மாதிரி CMF Buds விட வெரி ஹை வால்யூம் Redmi Buds 5C ல இல்ல. அது மட்டும் தான் வந்து ஒரு டிஃபரன்ஸ். பட் ஆனா ஒரு என்ஜாயபிளா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா கேட்கணும்னா Redmi Buds 5C வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். எனக்கு இல்ல சவுண்ட்ஸ் நல்லா அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க CMF Buds வந்து போகலாம். அண்ட் இது ரெண்டுத்தை விட பெஸ்ட் பார்த்தீங்கன்னா Realme T300 இயர்பட்ஸ் தான். ஏன்னா இதில் வந்து இது எல்லாத்தையும் விட ஓவரால் வால்யூம் அதிகமாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் அந்த நேச்சுரலாகவே இருக்கும். அண்ட் வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளியராக தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பேஸ் எஃபெக்ட் ரொம்ப பஞ்சி தான் இருக்கும். ஓவராலாக ஒரு இமோசிவ் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ளஸ் இதில் டால்பி அட்மாஸும் இருக்கிறதுனால டால்பி அட்மாஸ் சாங் நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் கேட்கும் போது அந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் வந்து கிடைக்கும். இல்லை ஒரு ஹைரஸ் சாங்ஸ் நீங்கள் கேட்கும் போதும் அதுக்கும் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்கும் குவாலிட்டி எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் கேட்கும் போது வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் CMF Buds-லையோ இல்லை Redmi Buds 5C-ல கேட்டுட்டு Realme T300-ல கேட்டிங்கன்னா வாவ் மூமெண்ட் தான் இருக்கும் T300-ல. ஸோ கண்டிப்பாக T300 தான் பெஸ்ட்டு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் மூணுத்துக்கும் கால்ஸ் அண்ட் ஏஎன்சி வைஸ் பார்க்கும்போது ஏஎன்சி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா Redmi Buds 5C அண்ட் CMF Buds இது ரெண்டுமே வந்து நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து முதல் இடத்துல இருக்கும். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஏஎன்சியில் வந்து Realme T300 சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஒன்லி 30 dB தான் இருக்கும். ஒரு டீசன் குட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கும். அண்ட் அடுத்து வந்து காலிங் வைஸ் பார்க்கும்போது இங்கே வந்து ரேங்கிங் பண்ணோன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து Redmi Buds 5C வந்து சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து CMF Buds இல்லை Realme T300. இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டோரில் கால் இன்டோரில் கால் பேசும்போது ஓகே. அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரொம்ப நாய்ஸ் இருந்தால் அதெல்லாம் கேட்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற வால்யூம் ஆப்போசிட்டில் நல்லாவே கேட்கும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் ஓகே. ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு தான் வந்து இருக்கும். பட் ஆனால் Redmi Buds 5C-ல என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இந்த CMF Buds விட Redmi Buds 5C-ல வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இன்னும் நல்லாவே வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் மெயினாக இதில் இந்த ஷாமியோட ஆன்டி விண்ட் நாய்ஸ் ஏ அல்காரிதம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும் சொல்லுவேன். இதில் வந்து CMF Buds தான் வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா ஸோ டோட்டலாக கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸில் உங்களுக்கு 34 hours வரைக்கும் வரும். அண்ட் பட்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 hours 45 minutes வரும். இது வந்து நான் ஒன்லி ஏஎன்சி ஆஃபில் ஒரு 60% வால்யூமில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒரு பிளேபேக் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் T300 ஆல்மோஸ்ட் சிமிலராக டோட்டலாக வந்து ஒரு 30 hours பிளேபேக் ஹவர்ஸ் வரும். அண்ட் இயர்பட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 to 6 hours வரும். ஸோ இது வந்து ஏஎன்சி ஆஃபில் அந்த ஒரு 50 to 60% வால்யூமில் கேட்டிங்கன்னா இந்த பிளேபேக் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்து மற்ற விஷயம் லைக் கனெக்ஷன் வைஸ் பார்க்கும் போதும் இங்கே வந்து CMF Buds தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ கனெக்ஷனில் வந்து கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் வந்து CMF Buds-லையும் இருக்குது அண்ட் Redmi Buds 5C-லையும் இருக்குது. ஆனால் Realme T300-ல கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் கிடையாது. அண்ட் டுவல் கனெக்ஷன் வைஸ் பார்க்கும் போது CMF Buds-ல ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் Redmi Buds 5C-ல வந்து டுவல் கனெக்ஷன் கிடையாது. அண்ட் T300-ல டுவல் கனெக்ஷன் உங்களுக்கு சுவிட்ச் டிவைஸ் ஃபங்க்ஷனாக வந்து இருக்கும். ஸோ ரெண்டு டிவைஸ் இருக்குன்னா ரெண்டுத்துக்கு பிட்வீன் டக்குன்னு ஒரு ட்ரிபிள் டேப் பண்ணி கனெக்ஷனை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் Redmi Buds 5C-ல அந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இதில் டுவல் கனெக்ஷன்ற ஒரு கான்செப்டே கிடையாது Redmi Buds 5C-ல.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து மூணு இயர்பட்ஸுமே வந்து ஏஏசி கோடெக்ல தான் வந்து ரன் ஆகுது. அண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் வைஸ் ரெட்மி பட்ஸ் 5C அண்ட் சிஎம்எஃப் பட்ஸ் இந்த ரெண்டு இயர்பட்ஸுமே போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோன்ஸுக்கும் ஆப் சப்போர்ட் இருக்கு. ஆனால் இதுவே நீங்கள் ரியல்மி T300 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுக்கு தான் ஆப் சப்போர்ட் இருக்கு, ஐஃபோன்ஸுக்கு கிடையாது. மேபி நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது இந்த T300 மாடலுக்கு. ஸோ ஆப்பில் போயிட்டு உங்களால் கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக்கு. ஸோ கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்கணும்னா வேணா இந்த எல்இடி இண்டிகேட்டரில் ரெட் லைட் எரிஞ்சுதுன்னா லோ பேட்டரி இருக்குன்னு அர்த்தம் கேஸில். அதை வச்சு வேணால் ஃபைண்ட் அவுட் பண்ணி திரும்ப நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஆப்பில் பார்ப்போம். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே வந்து ஆப்பில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வியரிங் அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் இந்த மூணு இயர்பட்ஸுமே வந்து ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ் தாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த இயர்பட்ஸ் நான் வியர் பண்ணும்போதும் எனக்கு பெருசாக வந்து எதுலேயுமே வந்து இது வந்து ஒரு வியரிங்கில் வந்து கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. மூணுமே பெஸ்ட்டு தான். பட் ஒவ்வொருத்தவங்களோட வியரிங் கம்ஃபர்ட் மாறும் இயர் ஷேப் பொறுத்து. அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் பார்க்கும்போது இங்கே வந்து சிஎம்எஃப் பட்ஸ் அண்ட் ரெட்மி பட்ஸ் வைஸ் இது ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். அண்ட் ரியல்மி T300 இயர்பட்ஸ்லேயும் வால்யூம் கண்ட்ரோல்லாம் இருக்கு, எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்கு. ரியல்மி லிங்க் ஆப்ல போயிட்டு பட்டன் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க சைடுல காட்டுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு டபுள் டேப்ல போனீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும், ட்ரிபிள் டேப்புக்குள்ள போனீங்கனாலும் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும், எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து ரெண்டு ஆக்ஷன் தானே இருக்கு, ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி இருந்தால் தான் எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். ஒன்று செட் பண்ணால் ஒன்று வந்து செட் பண்ண முடியாமல் போயிடும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதனால T300 அது ஒரு லிமிட்டடாக இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இன்னியர் டிடெக்ஷன் வைஸ் ஒன்லி சிஎம்எஃப் பட்ஸில் தான் வந்து இன்னியர் டிடெக்ஷன் சப்போர்ட் இருக்கு. இந்த ரெண்டு இயர்பட்ஸ் T300 அண்ட் ரெட்மி பட்ஸ் 5Cல இன்இயர் டிடெக்ஷன் சப்போர்ட் கிடையாது. அண்ட் இந்த மூணு இயர்பட்ஸுக்கான டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி வைஸ் கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் சிஎம்எஃப் பட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு டயல் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பார்க்கறதுக்கு வந்து லுக்கும் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது ரெட்மி பட்ஸ் 5C அண்ட் ரியல்மி T300 ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ஒரு குவாலிட்டியில் தான் வந்து இருக்குது. டிசைன் வைஸ் கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ், உங்கள் மூணுத்தில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக ரியல்மி T300 அண்ட் தென் ரெட்மி பட்ஸ் 5C அண்ட் சிஎம்எஃப் பட்ஸ் இந்த மூணு இயர்பட்ஸுக்கான கம்பேரிசன் இது தான். நான் வந்து கேமிங் வந்து செக் பண்ணல, ஸோ கேமிங் பற்றி எனக்கு தெரியல, லேட்டன்சி எவ்வளோ கம்மியாக இருக்கும் அதை பற்றி எனக்கு வந்து தெரியல. பட் ஆனால் மற்ற விஷயம் எல்லாமே வந்து இது மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், கால்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூணு பட்ஸுமே அரௌண்ட் ஒரு 2K அரௌண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இது மூணுத்தில் எதை செலக்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு மேபி ஒரு டவுட் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி நீங்கள் பை பண்ணுறது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான், உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து நீங்கள் அந்த பட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வேலை இப்போ இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் வேறு ஏதாவது ரிவ்யூஸ் அண்ட் கம்பேரிசன் பற்றி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரியல்மி T310 இயர்பட்ஸ் பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க, பட் அதுக்கான ரிவ்யூ சூன் வந்து நம்மளுக்கு வரதான் போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெல் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.